ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनचलाकया सत्सरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। भक्तर அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல பாகவத வகுப்புல வந்து கலந்து நிற்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் படித்த ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 48வது ஸ்லோகம். சத்ருஜன்யம் ஜயதயோ யமகர்த்த ஹேதும் जग्योः स्वराटिव निबानकनित्रमिन्द्रः। அத்தகைய உன்னதமான ஒரு நிலையில் ஞானிகளாலும் யோகிகளாலும் அனுஷ்டிக்கப்படும் செயற்கையான மனக்கட்டுப்பாடோ மனக்கற்பனையோ அல்லது தியானமோ தேவையில்லை. சர்க்கராஜனான இந்திரன் ஒரு கிணற்றை தோண்டும் சிரமத்தை கைவிடுவது போல இத்தகைய முறைகளை ஒருவர் கைவிடுகிறார் செய்து நேற்றைய ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சிதான். பரபிரம்மம் என்று உணரப்படும் துன்பமில்லாத அளவற்ற ஆனந்தத்தை பூர்ணமாக கொண்டதாகும். இது பரம அனுபவிப்பாளரான முழுமுதற் கடவுளின் முடிவான நிலை என்பதில் சந்தேகமில்லை. அவர் எல்லா தொழிலிருந்தும் பயத்திலிருந்தும் நித்தியமாக விடுபட்டவரும் பரிபூர்ணமான உணர்வுடையவரும் பரிசுத்தமானவரும் சமநிலை உடையவரும் ஆவார். எல்லா காரண விளைவுகளுக்கும் மூல காரணம் அவருக்கு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ரசமையா ப்ரோ. ஓகே, சமநிலையுடையவரமாவார். எல்லா காரண விளைவுகளுக்கும் மூல காரணமான அவருக்குள் பல நோக்கு கர்மங்களுக்கான யாகமும் இல்லை, அவருக்குள்ள மாயாசக்தி நிற்பதும் இல்லை. இந்த ஸ்லோகத்தில் ஒரு அழகான உதாரணமும் கொடுத்துருக்கு. அந்த உதாரணம் கொடுத்துட்டு மூணு விதமான நபர்கள் பற்றி சொல்லியிருக்கு. ஒன்று வந்து ஞானிகள், அப்புறம் யோகிகள், அப்புறம் பக்தர்கள். மூணு விதமானவங்க ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். இந்த மூணு பேருமே பகவானை அணுக முயற்சிக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி இறைவனை அணுக முயற்சிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க சாட் பாக்ஸில் போடலாம். ஞானிகளும் இறைவனை அணுக முயற்சிக்கிறாங்க, யோகிகளும் இறைவனை அணுக முயற்சிக்கிறாங்க, பக்தர்களும் இறைவனை அணுக முயற்சிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த முறையில் இறைவனை அணுக முயற்சிக்கிறாங்க இது நம்ம ஏற்கனவே இப்ப சமீபத்தில் கூட பேசணும். ஞானிகள் எப்படி இறைவனை அணுக முயற்சிக்கிறாங்க? பிரம்மம் பரமாத்மான் பகவான். எஸ், யோகினி மாதாஜி கரெக்டா போட்டிருக்காங்க. ஸோ யோகினி மாதாஜி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஞானிகள் ஜெய ஜெகநாதன், ஞானிகள் பகவானை பிரம்மஸ்வரூபமாகவும், யோகிகள் அவரை பரமாத்மா ஸ்வரூபமாகவும், பக்தர்கள் அவரை பரம புருஷோத்தமனான பகவானாகவும் அணுகிறார்கள். அப்போ இந்த மூணு பேருமே இறைவனை அணுக முயற்சி பண்றாங்க. இந்த மூணு வழியிலும் இறைவனை உணரலாம். அது பாகவதத்திலும் உறுதி செய்திருக்கு. வதந்தி தத் தத்துவ வித தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரமேதி பரமாத்மேதி பகவானிதி சத்தையே. இந்த மூன்று பாதையிலுமே நம்ம இறைவனை உணரலாம். ஞான மார்க்கத்தை பின்பற்றவங்களும் இறைவனை உணரலாம், யோக மார்க்கத்தை பின்பற்றவங்களும் இறைவனை உணரலாம், அப்புறம் பக்தி மார்க்கத்தை பின்பற்றவங்களும் இறைவனை உணரலாம். ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படிங்கறத கேள்வி. ஏன்னா
இது இப்ப இங்க சொன்ன ஒரு உதாரணம். இந்திரன் வந்து கிணறு தோன்றாரு, இந்திரன் கிணறு தோன்றணுமா? ஃபர்ஸ்ட் இந்திரன் கிணறு தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஏன்னா அவர் மழைக்கு அதிபர். இதே போல ஒரு உதாரணம் கீதையில பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, யாவானர்த்த உதபானே சர்வத சம்பளு தோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணியஸ் விதானதக. ஒரு சிறிய கிணற்றோடைய தேவைய ஒரு பெரிய நீர்த்தேக்கம், ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தோட தேவையை ஒரு சின்ன கிணறு பூர்த்தி செஞ்சிடும். பெரிய நீர்த்தேக்கம் இருக்கு, ஆறு நதி, ஆறு நதி பக்கத்து இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கிணறு இருக்கிறதுல பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அந்த கிணறு தோன்றதுக்கு பிராயத்தப்படணும், கிணறு தோன்றதுக்கு பிராயத்தப்படணும். இப்ப இங்க பாகவதம் என்ன சொல்லுது, மற்ற ரெண்டு முறை அந்த மாதிரி பகவானே உணர்றதுக்கு கிணறு தோன்ற கதை தான் இருக்கு. கிணறு தோன்றணும், நல்லா உழைக்கணும், கடினமா எனர்ஜி ரொம்ப சக்தி போட்டாதான் கிணறு தோன்ற முடியும். ஆனா அதே இடத்துல ஒரு 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 ஆறோ ஒரு ஏரியோ இருந்ததுன்னா இம்மிடியா அது தேவை பூர்த்தியாகும். ஒரு பெரிய நீர்த்தேக்க ஒரு சிறிய நீர்த்தேக்கத்தின் இல்ல அது சரியா எனக்கு ஞாபகம் இல்ல, அந்த பகவத்கீதை எடுங்க, அந்த கரெக்டா அந்த ஆன்சர் வந்து தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதர்கள் ரெண்டாவது அத்தியாயம், அதோட பொருளுரை படிச்சு மொழிபெயர்ப்பு படிங்க பண்ணாங்க. சோ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அந்த பக்தி தோண்டி எப்படி எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிடும் சொல்றாரு. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், சிறிய சிறிய கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோல வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அறியப்பெறும். யா நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் சிரமப்பட்டு கிணறு வெட்ட வேண்டியதில்லை, அங்க பக்கத்துல ஒரு ஏரியோ ஆறோ இருந்துச்சுன்னா இல்லையா, நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு ஒரு ஆறு இருக்கு அப்படின்னா நான் என் பிராயத்தை பட்டு கிணறு வெட்ட வேண்டியதில்லை. அப்ப அந்த கிணறுடைய தேவை என்ன பண்ணுது, அந்த ஏரி பூர்த்தி பண்ணிருது. அது மாதிரிதான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, வேதங்களின் நோக்கம் எல்லாம் அவற்றுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிவதனால் அடையப்பெறும். அப்ப வேதங்களின் நோக்கம் என்னது, அதுக்கு பின்னால் உள்ள அந்த ஹிடன் சீக்ரெட், ஹிடன் சீக்ரெட்னா மறைந்திருக்கிற ரகசியம். வேதத்துக்கு முன்னாடி வேதத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காரு, அவர் யாரு, கிருஷ்ணா இல்லையா. வேதேஷ சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேகச்சாரம். அப்ப கிருஷ்ணரை அறிந்து கொள்றதுனால, கிருஷ்ணாவை அறிந்து கொள்றது ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, மற்ற நாலேஜ் எல்லாம் வந்து தேவையில்லை, அது கிணறு தோன்ற மாதிரி. இந்த வேதத்துல என்ன இருக்கு, அந்த வேதத்துல என்ன இருக்கு, இந்த புராணத்துல என்ன சொல்லியிருக்கு, அதுல என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ரிசர்ச் பண்றாங்க இல்லையா, ஆராய்ச்சி பண்றது, அது கிணறு தோன்ற கதை தான். ஏ பக்கத்துலயே ஏறி இருக்கும் போது நான் ஏன் போய் கிணறு தோண்டிட்டு இருக்கணும் இல்லையா, பக்கத்திலே ஏரி இருக்கு ஆறு இருக்கு, நான் ஏன் போய் கிணறு தோண்டிட்டு இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு முறை இருக்கு இல்லையா, எது ஞான மார்க்கமும் யோக மார்க்கமும் கிணறு தோன்ற கதை, பக்தி மார்க்கம் ஒரு பெரிய ஆறு போல. சோ பக்தி மார்க்கத்துல வர்றவங்க அவங்களுக்கு இது ரெண்டும் தேவையில்லை, மனக்கற்பனை தியானம். ஞானிகள் என்ன பண்றாங்க, கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிரம்மம் இப்படி பிரம்மம் 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 கற்பனை கற்பனை செய்து செய்து அப்படியே அவங்க அதுல உள்ள போய்கிட்டே இருப்பாங்க. கிணறு வற்ற கதை தான் அது, தோண்ட 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 போய்கிட்டே இருக்கும், ரொம்ப தூரம் தோண்டினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் போல தண்ணி வரும், ஊத்து மாதிரி வரும். கிணறுல ஒன்றும் அப்படியே தோண்டினோடனே தண்ணி வந்துடுறது இல்லை, தோண்டி 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 ஆழமாக தோண்டினோடனே அப்படியே ஊற்று மாதிரி தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஆரம்பிக்கும், ஊற்று எடுக்கும். ஆனால் ஆறு அப்படி இல்லை, ஆறு எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணிடும். கிணத்துல போய் நீர் அரைச்சிட்டு வரணும், ஆனால் ஆற்றுல போனால் தண்ணி கொண்டு வந்தெல்லாம் குளிச்செல்லாம் துவைச்செல்லாம் எல்லாம் பண்ணிடலாம் இல்லையா. அது போல இந்த மனக்கற்பனையாளர்கள் ஞானிகள் மனக்கற்பனையாளர்கள் கிணறு தோன்ற கதை, அது மாதிரி தியானம் பண்றவங்க தான், தியானம் செய்து செய்து பரமாத்மா அப்படி பரமாத்மா எப்படி தியானம் பண்ணி தியானம் செய்து இதை இதுவும் கிணறுக்குள்ள போற கதை தான், கிணறுல போற கதை தான் இதுவும். அப்போ இது ரெண்டுமே இந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையில் பக்தர்கள் உன்னதமான நிலையில் இருப்பதால் ஞானிகளாலும் யோகிகளாலும் அனுஷ்டிக்கப்படும் செயற்கையான மனக்கட்டுப்பாடோ மனக்கற்பனைகளோ அவங்க பக்தர்கள் செயற்கையாக மனதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதில்லை. ஏன், மனதே நீ இது பண்ணாதன்னு அது பண்ணும், நீ அதை பார்க்காத பார்க்கும்,
நீ கேட்காதே கேட்கும், பேசாதே பேசும். மைண்டுக்கு நோ சொன்னால் அது எஸ்ன்னு சொல்லும். அப்போ பக்தர் என்ன பண்ணுறாங்க, மைண்டை மனதை செயற்கையான முறையில் கட்டுப்படுத்துறதுல கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்திடுறாங்க. அப்படி கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால அவங்க மனதை செயற்கையாக கட்டுப்படுத்த வேண்டியதில்லை, தென் அவங்க ஸ்பெக்குலேட் பண்ணிக்கிறது இல்லை, அப்படியே ஸ்பெக்குலேட் பண்ணி 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 உட்காந்துருக்கிறது இல்லை. பின்ன அவங்க எதையோ மெடிடேட் பண்ணுறதும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் மெடிடேஷனுங்கிற பேரில் நீங்கள் அந்த லைட்டை மெடிடேட் பண்ணுங்கள், ஒரு விளக்கை வச்சு அதை பார்த்துட்டு இருங்க, எதையாவது கற்பனை பண்ணிக்கங்க, அதுக்கும் அதுக்கும் தேவையில்லை. இதெல்லாம் கால விரைவு தான். இது எந்த மாதிரி சொல்றது, பாகவதம் சொர்க்கராஜனான இந்திரன் ஒரு கிணத்தை தோன்றும் சிரமத்தை கைவிட்டாரா, நான் ஏன் கிணறு தோன்றணும், என்ன மழையே கொடுப்பேன், இத்தகைய முறையை ஒரு கைவிடுகிறான். அப்போ ஒரு பக்தருக்கு இது எதுவுமே அவசியம் இல்லை. ஒரு பக்தர் கிருஷ்ண உணர்வை பின்பற்றுறதுனால, கிருஷ்ண உணர்வை பின்பற்றுறதுனால அவர் செயற்கையான முறையிலையோ அல்லது தத்துவ விசாரம் செய்யறதுலையோ சாஸ்திரங்களை போய் ஆராய்ச்சி பண்ணி இதில் என்ன இருக்கு அதில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி முறையில கைவிட்டுறார். சிம்பிளி டிவோஷன்ஸ், பக்தி தொண்டு பயிற்சி பண்ணுறதுனால மற்ற வேதங்களுடைய எது என்ன இருக்கோ அது பூரா கிடைச்சிருது. பிரபுபாத மாதிரி ராஜாரியர் என்ன பண்ணாங்க, நீங்கள் எதுவும் போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், பாகவதம் படிங்க, பகவத்கீதா படிங்க போதும். பாகவதம், பகவத்கீதா, சைத்தன்ய சரிதாமிரம், மூணு முக்கியமான கிரந்த பிரபுபார் மொழிபெயர்ப்பு செய்தது. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, உபநிஷதங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது, வேதங்கள் இருக்குது, அதெல்லாம் போகிறது கிணத்துக்குள்ளே போகிற மாதிரி. அந்த வேதத்தில் என்ன இருக்குது, இந்த வேதத்தில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுதான் காலவரியம். பாகவதம் ஒரு பெரிய நீர்த்தேக்கம், அந்த பாகவதம் எல்லாம் பூர்த்தி பண்ணிடும். அதனால தான் பாகவதம் வைஷ்ணவானாம் பிரியம், பாகவதம் புராணம் அமலம் பிரேம பூமூர்த்து மகான் வைஷ்ணவானாம் இதம் பிரியம். பாகவதம் என்ன ஆகுது, அழுக்கற்ற புராணம். ஆற்றுல போனால் என்ன, ஓடுற நதிக்கு தோஷமே கிடையாது. தண்ணியில் பல நிலைகள் இருக்குது, தேங்கி இருக்கிற தண்ணி இருக்குல்லையா, கொட்டை ஏரி, அது தேங்கி இருக்கிற தண்ணியை விட உயர்ந்தது ஓடுற நதி. ஓடுற நதிக்கு என்றைக்குமே தோஷம் கிடையாது, அது பியூர் தான். அதுபோல் பாகவதம் வந்து ஓடுற நதி போல், வற்றாத நதி கங்கா போல். கங்கா எப்படி புனித மூணு உலகத்தை புனிதப்படுத்துதோ அது போல் பாகவதம். பாகவதம் என்ன பண்ணுறாங்க, பாகவதம் நம்ம ஹிருதயத்தில் போய் நம்ம அனுத்தங்களாக போக்கிடுது. அதனால பகவத் பக்தர்கள் பகவானுடைய கதைகள், பகவானுடைய கதைகளை பாடுவதால் கேட்பதால் பகவானுடைய புகழ் பாடுவது கேட்பது இதில் தன் புலன்களை ஈடுபடுத்துகிறதுனால மற்ற முறையில் சிரமப்பட்டு அடையிறத பக்தர்கள் சுலபமாக அடைஞ்சிடறாங்க. இப்போ இது கேள்விதான் அர்ஜுனன் 12th chapter கேட்குறாரு. 12th அத்தியாயத்தில் வரும்போது அர்ஜுனன் ஒரு க்வெஸ்டின் கேட்குறாரு. பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குது. பகவத்கீதாவுடைய எண்டு பாகவத்துடைய ஸ்டார்டிங், பகவத்கீதையுடைய முடிவு பாகவத்தினுடைய தொடக்கமாக இருக்குது. பகவத்கீதையில் 12th அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறார் அர்ஜுனன், ஃபஸ்ட் ஸ்லோகா. ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பரியுபாசதே ஏஷாப் அக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமஹா. அர்ஜுனன் வினவினார், மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுபவர்கள் யார், மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுபவர் யார், எப்போதும் உமது பக்தி தொண்டில் முறையாக ஈடுபட்டிருப்பவர்களா அல்லது தோன்றாத அருவ பிரம்மத்தை வழிபடுபவர்களா. ஏன்னா இது எப்போவுமே சமுதாயத்தில் இது ஒரு குழப்பம், சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கு. கடவுளுக்கு ரூபம் கிடையாது, கடவுளுக்கு ரூபம் கிடையாது, அவர் உருவமற்றவதா வழிபடணும், நீங்க எப்படி கடவுளுக்கு ரூபம் கொடுக்க முடியும், அவர் எங்கும் வியாபிச்சிருக்கிறவர், அவர் எங்கும் இருக்கிறவர், அந்த கடவுள் இப்படிதான் இருக்கார், நீங்க எப்படி சொல்ல முடியும். இந்த மாதிரி பல்வேறு மார்க்கத்தவர்களும், இஸ்லாம் மார்க்கமாகட்டும் கிறித்தவ மார்க்கமாகட்டும் ஈவன் சனாதன தர்மம், நம்முடைய மார்க்கத்தில் கூட நிறைய பேர் கடவுள் ரூபம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. மாயாவாதிகள், அருவாவாதிகள், சூன்யவாதிகள், இந்த மாதிரி இந்து தர்மத்தை அதாவது சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றவங்க கூட நிறைய பேர் கடவுளுக்கு ரூபம் கிடையாது, இதெல்லாம் சும்மா கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க, இல்லை யாரோ சும்மா சொல்லிட்டாங்க. இது ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேருக்கு அந்த எண்ணம் உண்டு. உருவ வழிபாடுங்கிறது ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு, அவங்க மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது, அதனால உருவ வழிபாடு பண்றாங்க. அதுல வந்து அவங்க அந்த ஒருநிலைப்படுத்த முடியாதனால உருவ வழிபாடு பண்றாங்க. நாங்கெல்லாம் வந்து தியானம் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்துறோம். இதுதான் ஃபூலிஷ்னஸ். உண்மை என்னன்னா, தியானம் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்துறதா கஷ்டம், ஆனா பகவானுடைய பாதத்துல ஈஸியா மனதை நிறுத்திடலாம் இல்லையா. இப்ப எல்லாமே உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாரும் கிருஷ்ணாவை நினைங்கன்னா டக்குன்னு நினைச்சிடலாம், பிரம்மத்தை நினைங்கன்னு எப்படி நினைக்க முடியும் இல்லையா. கிருஷ்ணாவை நினைங்க அப்படின்னா கண்ணை மூடினா கிருஷ்ணா மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை இதழ் போல கண்கள், அழகான சுருள் கூந்தல்,
மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திருப்பாரு, மார்பில ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌஸ்துபமணி, என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை, இதெல்லாம் புல்லாங்குழல், திரிபங்கல், லலிதம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். டக் டக் டக்குண்ண மயிர்பீழி எல்லாம் ஞாபகம் வந்துடும். ஆனா நீங்க பிரம்மத்தை தியானம் பண்ணுங்கன்னா பிரம்மமா, பிரம்மம் பிரம்மம் எப்படி, பிரம்மம் எப்படி நிறுத்த முடியாது, பிரம்மத்தை நிறுத்த முடியாது. அதனாலதான் அர்ஜுனன் கேட்ட கேள்வி, இதுல யார் பக்குவமானவங்க? உங்களை உருவத்துல வழிபடுறவங்க பக்குவமானவங்களா, உருவமற்ற தன்மையில வழிபடுறவங்க பக்குவமானவங்களா? கிருஷ்ணா அழகா சொல்றாரு, கிருஷ்ணாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். என்ன சொல்றாரு? மையா வேஷமனோ ஏமாம் நித்தியயுக்தோ பாசதே ஸ்ரத்தையா பரியோ பேதா தேமேயுக்த தமாமதா. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலை நிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார். டாப் மோஸ்ட் பர்ஃபெக்ஷன், மிகச்சிறந்த பக்குவமானவங்க. அர்ஜுனன் கேட்டது பக்குவமானவங்க யாருன்னு, கிருஷ்ணன் மிகவும் பக்குவமானவன் சொல்லிட்டேன். யார் மிகவும் பக்குவமானவங்க? எனது தனிப்பட்ட உருவின் மீது கிருஷ்ணா தனிப்பட்ட தான் மாம் ஏகம் என்னை மட்டுமே. சோ கிருஷ்ணாவுடைய தனிப்பட்ட உருவம் ஷாம் சுந்தர இல்லையா, ஷாம் சுந்தர கிருஷ்ணா. சித்த கிருஷ்ணாவுடைய தனிப்பட்ட எல்லா ரூபத்துக்கும் ஆதாரம், எல்லா அவதாரங்களுக்கும் எல்லா ரூபங்களுக்கும் கிருஷ்ணருக்குள்ள அடங்கியிருக்கு. எல்லா அவதாரங்களும் கிருஷ்ணா இந்த பூமியில தோன்றும் போது எல்லா அவதாரங்களும் கிருஷ்ணருக்குள்ள இருக்காங்க. அதனால கிருஷ்ணனுடைய தனிப்பட்ட அந்த ஷாமசுந்தர திருமேனி மேல மனதை நிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர் நான் பக்குவமானவர். சரி, அப்ப மத்தவங்களுடைய கதி என்ன? அதுக்கு கிருஷ்ண ஆன்சர் பண்றாரு அடுத்த ஸ்லோகத்துல, அடுத்த ஸ்லோகால. கிளேஷோ அதிகரதஸ்தேஷாம் அவ்யக்தா சத்த சேதசாம் அவ்யக்தாஹி ஹதிர் துக்கம் தேகவத்பிர் அவாப்யதே. என எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவரது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். கிணறு தோன்ற கதை. அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானது. உடலை போட்டு வருத்திக்கிட்டு மைண்டை போட்டு பிழிஞ்சு இல்லையா, இது கிணறு தோன்ற கதை தான். முதல்ல படிச்சது எவ்வளவு சுலபமா இருந்தது அது ஆறு போல இல்லையா. ஸோ அதனால பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் நமக்கு ஒரு பெரிய ஆறு, ஒரு பெரிய சமுத்திரம், அதுல நீந்த கத்து கொடுத்துருக்காரு. கிருஷ்ணாவுடைய கதைகளை பாடுவதும் படிப்பதும் கேட்பதும் நாம ரூப குணாதிசயங்கள் பாடுறது படிக்கிறது கேட்கறது இதெல்லாம் டைவ் பண்றது, ஆத்துல டைவ் பண்ற மாதிரி. கிணறு வெட்டி அதுல போய் டைவ் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படும். கிணறுல குதிச்சு டைவ் பண்றது ரொம்ப நல்லாதான் இருக்கும். நிறைய கிராமப்புறங்களில் கிணறுல டைவ் அடிப்பாங்க, நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இது வெட்டுறதுக்கு எவ்வளவு பாடுபட்டுருக்கு கிணறு தோன்றது. ஆனா ஒரு ஆறு இருந்தா சிரமம் இல்லாம போய் குதிச்சிடலாம் இல்லையா. கிணத்துக்குள்ள அங்க சுத்தி சுத்தி தான் டைவ் அடிச்சிட்டு இருக்கணும். ஆனா ஆத்துல எவ்வளவு தூரம் வேணா நீதி போலாம் இல்லையா, அது எல்லையே இல்லை, எண்டு இல்லை, அதுக்கு எல்லை எல்லை இல்லை. நீங்க எவ்வளவு தூரம் நீந்தி ஆறு போற வழியில் நீங்க போயிட்டே இருக்க வேண்டிதான் இல்லையா. ஸோ அது போலதான் பக்தி, பக்தியில ஆழம் காணவே முடியாது. பக்தியில ஆழம் காணும்னா பக்குவமாய் 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 அது முத்து எடுக்கிறது போல இல்லையா. கடல்ல மற்ற பொருள்ல ஈஸியா கிடைச்சிடும், ஆனா முத்து எடுக்கணும்னா இப்போ அடியில் போ ஆழத்துல போகணும் இல்லையா. அது போல பக்தியை மேலோட்டமா பண்றதுக்கும் பக்தியை கவனமாக பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதான் ஸ்ரத்தையோடங்கிறார் கிருஷ்ணா. பாருங்க அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட. யார் எனது உருவின், எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன், திவ்யமான நம்பிக்கை, நம்பிக்கை திவ்யமான நம்பிக்கை என்னது, கிருஷ்ணா தான் பரம புருஷர் அப்படிங்கிற தெய்வீகமான நம்பிக்கை, அதோட அவங்க சேவை பண்றாங்க. அப்பேற்பட்ட பக்தர்கள் பகவானுடைய லீலைகளை பாடுவதிலும் கேட்பதிலும் பேரானந்தம் அடைறாங்க. அவங்க வாழும் போதே முக்தி பெற்றவர் ஆயிட்டாருங்க. ரூப கோசாமி என்ன சொல்றாரு, இப்ப இவங்கெல்லாம் என்ன ட்ரை பண்றாங்க, கிணறு வெட்டுற ஞானிகள் யோகிகள்லாம் அவங்க முக்தி அடையதான் ட்ரை பண்றாங்க. எப்படியாவது பிறப்பு இறப்பிருந்து விடுபட்டணும். ஏன்னா இந்த கருமிகளுடைய வாழ்க்கை இருக்கே பௌதிகவாதிகள், அவங்க புலன்பத்துல தேடி தேடி விரக்தி அடைஞ்சுதான் அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்கு வருவாங்க. பொதுவா ஜனங்க என்ன பண்ணுவாங்க, நேற்று பேசிட்டு இருந்த மாதிரி ஆனந்தத்தை தேடுவாங்க. ஆனந்தம் நமக்குள்ளதான் இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம், ஆனந்தம் நமக்குள்ள இருக்கு, ஆனா அது பௌதிகத்துல கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆன்மா ஆன்மா ஆனந்தமானவன், ஆனந்தமாய் அப்பியாசா, இந்த ஆன்மா ஆனந்தமானவன், ஆனா அதை நான் மறந்து போய் பௌதிகத்துல சுகம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன்.
அது பல பெருவிகளா தேடி தேடி அதுல வந்து விரக்தி அடையும் போது அவன் அடுத்து ஞான மார்க்கத்துக்கு வரான். சே, இந்த பௌதிக வாழ்க்கையை வேண்டாம், எனக்கு பிறப்பு துன்பம், இறப்பு துன்பம், முதுமை துன்பம், அப்புறம் நோய், இதெல்லாம் துன்பம் தான், அதனால இது எனக்கு வேண்டாம். நான் பேசாம சாஸ்திரத்துல என்ன இருக்குன்னு படிக்க போறேன், சாஸ்திரத்தை விசாரணும், சாஸ்திர விசாரணை பண்ணி பண்ணி கடைசியில் நான் முக்தி அடையணும், நான் பிறவா நிலை அடையணும், நான் பிரம்மத்தோடு இரண்டரை கலந்துடணும். அப்போ அவங்களுக்கு ஆசிரியருக்கு முக்தி அடையணும்னு. அப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க யோகிகள், அதுலேருந்து வேற ஆகுறாங்க. யோகிகளோட என்னது, அவங்க பரமாத்மாவோட ஒன்றிடணும்னு நினைக்கிறாங்க, பரமாத்மாவோட ஒன்றிடணும். ஆனால் கிருஷ்ண பக்தர் இந்த மாதிரி பிராயத்தப்படுறதே இல்லை. பிரபுபார் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, நீங்கள் ஒரு பிராயத்தப்பட வேண்டாம், நீங்கள் சேவை பண்ணிகிட்டே இருங்க, கிருஷ்ணா அவங்களை ஆசீர்வதிப்பார் இல்லையா. கிருஷ்ணாவை பார்க்கணும்னு கூட முயற்சி பண்ண வேண்டானே பக்தி சித்தாந்த மாதிரி, கிருஷ்ணாவை பார்க்கணும்னு கூட முயற்சி பண்ணாதீங்க, சர்வீஸ் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, சேவை பண்ணிகிட்டே இருங்க, கிருஷ்ணா வந்து உங்களுக்கு பார்க்க வருவார். அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம், ஒரு மாதாஜி கேள்வி கேட்டாங்க, கிருஷ்ணாவை பார்க்க என்ன பண்ணணும். கிருஷ்ணாவை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், இந்த கோவிலில் ஜெகநாதர் இருக்கார், பலராமர் இருக்கார், நாமத்தில் இருக்கார், ஹரிநாமத்தில் ஜெகநாதர் கிருஷ்ணர் இருக்கார், பாகவதத்தில் இருக்கார், பிரசாதத்தில் இருக்கார், பக்தர் ஹதயத்தில் இருக்கார், சேவையில் இருக்கார், எல்லா பக்கம் கிருஷ்ணர் பார்க்கலாம். புருஷஸ்ய பரப்பார்த்தா பக்தியாலப்தஸ்தானன்யா யஷாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். புருஷா அப்படின்னா நபர், கிருஷ்ணா ஒரு புருஷா. புருஷஸ்ய பர, பரமபுருஷர் அவர், சாதாரண புருஷர் அல்ல, பரமபுருஷா. புருஷஸ்ய பரப்பார்த்தா பக்தியா லப்தியஸ்து அனன்யா, கலங்கமில்லா பக்தினால் அடையப்படக்கூடியவராக இருக்கார் கிருஷ்ணா, கலங்கமில்லாத பக்தினால், பக்தியா லப்தியஸ்து அனன்யா. யஷாந்தஸ்தானி பூதானி, அவர் எங்க இல்லை, ஏன சர்வம், அவர் எங்கும் வியாபிச்சிருக்கார், ஏன சர்வம் இதம் ததம். அப்போ பக்தியில் பக்தர்கள் என்ன பார்க்குறாங்க, எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்தலாம். இதோ பாகவத ஸ்லோகம், கிருஷ்ணா பாகவத ஸ்லோகமாக இருக்காரு, இலக்கிய அவதாரம், லிட்டரரி இன்கார்னேஷன், பகவான இலக்கிய அவதாரம். பாகவதம் வேறு, கிருஷ்ணா வேறு அல்ல, ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணருடைய இலக்கிய அவதாரம். பகவான் இந்த பூமியை விட்டு போகும்போது முனிவர்கள்லாம் கேட்டாங்க, சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிகிட்ட, கலியுகம் தொடங்க போற சமயத்துல தாப்பரம் முடிஞ்சு கலி தொடங்க போகுது, அப்ப கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு போயிட்டாரு, கலியுக ஜனங்களுக்காக எதை விட்டுட்டு போனாரு. ஏன்னா கிருஷ்ணர் போகும்போது ஐஸ்வர்யங்கள்லாம் அவர் கூட போயிடுது, எல்லா ஐஸ்வர்யங்களும் கிருஷ்ணர் உடனே போயாச்சு. அப்ப கிருஷ்ணர் கலியுக ஜனங்களுக்காக எதை விட்டு போனாரு, ஸ்ரீமத் பாகவதம், பாகவதத்துல பகவான் இருக்கார். அப்போ பாகவதத்தில் இருக்காரு, அப்ப பாகவத ஸ்லோகம் படிக்கும் போது கிருஷ்ணா பக்தர் ஏதோ கிருஷ்ண பாகவதத்தில் இருக்காரு, என் கலியுகத்தில் பகவான் நாம ரூபத்தில் இருக்கார், நான் கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி, கலியுகத்தில் கிருஷ்ணா நாம ரூபத்தில் இருக்கார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. கலியுகத்தில் கிருஷ்ணா நாம ரூபத்தில் இருக்கார், பாகவதத்தில் இருக்காரு, சப்த பிரம்மமா, சப்த பிரம்மம் பாகவதம், நாம பிரம்மம் ஹரிநாமம், நாம ரூபத்தில் இருக்காரு, தாரு பிரம்மம் ஜெகநாத், தாரு பிரம்மமா இருக்கு. சோ கிருஷ்ணாவை பக்தர்கள் எல்லா பக்கம் பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா, பிரசாதம் சாப்பிடும் போது கிருஷ்ணா, இந்த கிருஷ்ணருடைய கருணை இது, மகா பிரசாத், அது கிருஷ்ணாவுடைய கருணை. அப்புறம் ரசோகம் அப்சு கவுந்தேயா பிரபாம்சி சசிசூரியோ, நீரின் சுவையும் நானே, சந்திர சூரிய வெளிச்சமும் நானே, கிருஷ்ணா சொல்றார் இல்லையா. ரசோகம், ரசோ ரசம் மீன்ஸ் வாட்டர், ரசோகம் அப்சு கவுந்தேயா, ஓ குந்தியின் மகனே, ரசோகம் அப்சு கவுந்தேயா பிரபாம்சி சசிசூரியோ, சசி சூரியோனா சசி மாதாஜி வந்து, சோ ரசோகம் அப்சு கவுந்தேயா, ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா, சந்திர சூரிய வெளிச்சமும் நானே, நீரின் சுவையும் நானே, மண்ணின் மனம், மழை பெய்யறதுக்கு முன்னாடி மண்ணுக்கு ஒரு மனம் வரும், அந்த மண்ணின் மனமும் நானே. சோ கிருஷ்ணாவை எங்க பக்தர்களால பார்க்காம இருக்க முடியும், எல்லா பக்கம் பார்க்க, கிருஷ்ணாவை பக்தர்கள் எல்லா பக்கம் பார்த்துட்டு இருக்கு. அதனாலதான் பாகவத என்ன ரூப கோசாமி என்ன சொல்றாரு, அழகான ஒரு ஸ்லோகம், இகாயஸ்ய ஹரேர்தாச கர்மனா மனசா கிரியா நிகிழச்ச அவஸ்தானு ஜீவன் முக்தச உச்சதே. ஒரு பக்தர் முக்தி அடைய வேண்டியதில்லை, அவர் வாழும் போதே முக்தி பெற்று வர்றார். அப்ப பாருங்க, பிரபுபாதர் நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, நான் பக்தி தொண்டுல பக்குவமாக நான் வாழும் போதே முக்தி பெற்றவனார். ஏன்னா இது இது யாருக்கு ஜட உலகம், இங்க கிருஷ்ணரை மறந்துருக்கிறவங்க, இது ஜட உலகம், இது ஜட உலகம் தான், ஆனா கிருஷ்ணரை மறந்துருந்தா, நான் கோயில் இருந்தா அது ஜட உலகம் அல்ல, அது தாமம் இல்லையா. இப்போ பிருந்தாவனம், பிருந்தாவனம் ஜட உலகத்துல தான் இருக்கு, மாயப்பூர் ஜட உலகத்துல தான் இருக்கு, ஆனா அது ஜட உலகம் அல்ல, அது ஆத்மீகம்.
கான்சியஸ்னஸ் கிருஷ்ண அதனால பிரபுபாவர் கிருஷ்ண உணர்வுங்கிறார் கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண உணர்வு அப்போ இது ஜட உலகம் ஆனா பக்தர் என்ன ஆயிடுறாரு கிருஷ்ண உணர்வுல இருக்கிறதுனால அந்த ஜட உலகம் ஒரு ஆத்மீக உலகம் ஆயிடுது அவருக்கு ஏன்னா அவர் சதா பகவான் கூட இருக்காரு பகவானுக்கு சேவை பண்றாரு பகவானை பத்தி பாடுறாங்க பகவானை பத்தி பேசுறாங்க பகவானை பத்தி கேட்கறாங்க 24 hours கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ மெட்டீரியல் அங்க பௌதிகமே இல்லையே இல்லையா சோ பக்தர்கள் 24 நேரம் கிருஷ்ணரை பத்தி பேசும்போது அங்கெங்க பௌதிகம் இருக்கு இல்லையா அப்ப அது ஆத்மீகம் ஆயிடுச்சு அவங்க சரீரம் கோயில் எல்லாம் ஆத்மீகம் கோயில் அங்க ஜெகநாதர் இருக்காரு அப்ப எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் இகாயஸ்ய ஹரேர்தாஸ் கர்மனா செயலால மனதா மனதால வார்த்தையால கர்மனா மனசா கிரியா செயலால மனதால வார்த்தையால அவங்க கிருஷ்ண உணர்வுல ஈடுபட்டு இருக்கிறதுனால ஜீவன் நிகிழச்சவஸ் ஜீவன் முக்தா வாழும் போதே முக்தி பெற்றவராயிரு கிருஷ்ண பக்தர் வாழும் போதே முக்தி பெற்றவர் அப்ப அந்த தளத்துக்கு நம்ம உயர்த்திக்கணும் இப்ப நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்குமானா இல்ல நம்ம எல்லாம் பக்தராக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே பக்தராக பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்ப தொடர்ந்து நான் பக்குவாக ஆனா ஒரு ஒரு வாய்ப்பு பிரபுபாதர் கொடுத்துட்டாரு நான் கிணறு தோன்ற வேலையில் எனக்கு இல்லையா கிணறு தோன்ற வேலையில இருந்து என்ன ஆத்துல கொண்டு விட்டேன் ஆத்துல கொண்டு நீங்க போய் டைவ் பண்ணுங்க ஆத்துல கொண்டு பிரபுபாதர் ஆத்துல இறக்கி விட்டாரு நீங்க டைவ் பண்ணுங்க ஸோ யார் நல்லா டைவ் பண்றாங்களோ ஆளை வரைக்கும் போகலாம் எவ்வளவு தூரம் போக முடியவோ போகலாம் ஸோ பக்தியில் நான் பக்குவமாக போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால அந்த நான் வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றேன் நான் எப்படி சிரத்தையோட பண்றேன்னு இருக்கு கவனமா சிரத்தையோட பயிற்சி பண்றேனா அப்படின்னு இருக்கு ஸோ அதனால கிருஷ்ணாவுடைய கதைகள் அவருடைய கதைகளை கேட்பது உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது அப்ப நம்ம கடந்த சில தினங்களாவே கிருஷ்ணாவுடைய லீலைகளை பத்தி ஹரே கிருஷ்ணா கடந்த சில தினங்களாக நம்ம கிருஷ்ணாவுடைய லீலைகளை பத்தி பேசிட்டு வந்தோம் கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணனுடைய பால்ய லீலைகள் விருந்தாவன லீலை யா கிருஷ்ணருடைய விருந்தாவன லீலைகள் அவருடைய பால்ய லீலை அப்புறம் மதுரா லீலை நம்ம ஜென்மாஷ்டமி பண்டிகை தொடர்ந்து ஜென்மாஷ்டமி பண்டிகை வர்றதை தொடர்ந்து கடந்த சில வாரங்களாகவே நம்ம ஒவ்வொரு லீலைகளாக படிச்சுட்டு வந்தோம் இதில் எவ்வளோ பேர் எல்லா லீலையும் கேட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கிருஷ்ணாவுடைய அப்பியரன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க யாராக இருக்கீங்களா ஸோ கிருஷ்ணனுடைய அப்பியரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம படிக்க போகிறது பானாசுரவதம் வரைக்கும் வந்திருக்கோம் தட் மீன்ஸ் கிருஷ்ணனுடைய அப்பியரன்ஸ்லேருந்து சுபானந்த் ப்ரோ அட்டன் பண்ணியிருக்காங்க ஐ நோ தட் சுபானந்த் பிரபு ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணுறதில்ல எல்லா மீட்டிங் ரெகுலராக வர்றார் காலையில் பாகவதம் கிளாஸு தென் ஆஃப்டர் தட் வேறு என்ன ப்ரோக்ராம் என்ன மீட்டிங் வச்சாலும் சுபானந்த் பிரபு அங்கே மாதாஜி ரெகுலராக அட்டன் பண்ணுறாங்க ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா லீலாவும் கேட்டுட்டாங்க போதனா அகாசுரா பகாசுரா தின்னாவர்தா தேனுகாசுரா பிரம்மாசுரா எல்லா வதும் பல்ராம் பூர்ணிமா எஸ் ஒன் கிளாஸ் மிஸ்ஸிங் பிரபு ரேவதி மாதாஜி ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டாங்க பரவாயில்ல ஒரு கிளாஸ் தான் மிஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் யா வெரி குட் இதுதான் ஆர்வம் கேட்குறதோடைய ஆர்வம் ரைட் அப்போது இது நம்ம நாளைக்கு ஜென்மாஷ்டமி பண்டிகை யா எஸ் யோகினி மாதாஜி கேட்டிருக்காங்க துளசி மாதாஜி யா வெரி குட் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ நீங்கள் எல்லோரும் ரெகுலராக அட்டன் பண்ணதில்ல அப்போது பாருங்கள் நம்ம ஏறக்குறைய ஸ்ரீமத் பாகவதத்தில் 10th கேண்டோ பாகவத்துடைய 10th ஸ்கந்தம் கிருஷ்ணனுடைய அப்பியரன்ஸ் அந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு கூட அதுக்கான காரணம் என்ன ஏன் யது வம்சத்தில் பகவான் தோன்றினாரு அப்புறம் வசுதேவர் எப்படி தோன்று அவருடைய பூர்வ சரித்திரம் என்ன வசுதேவருடைய பூர்வ முன்னோர்கள் யாரு அப்புறம் நந்தகோபுர யசோதாமாவுடைய முன்னோர்கள் யாரு அவங்களுடைய பூர்வ சரித்திரம் என்ன இதெல்லாமே படித்தோம் பெரும் பாக்கியம் அது பிரபுபார் அந்த வாய்ப்பு கொடுத்தது ரைட் அப்போ இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது பானாசுரவதம் பானாசுர யுத்தம் கிருஷ்ணாவுக்கும் பானாசுரனுக்கும் நடந்த யுத்தம் இது ஒரு அழகான ஒரு லீலை கிருஷ்ணாவுக்கும் பானாசுரனுக்கும் நடந்த யுத்தம் பானாசுரா மகாதேவருடைய ஒரு பக்தர் மகாதேவர் மகாதேவருடைய பக்தர் அவருக்கு 1000 கை 1000 கை உள்ள பானாசுரன்
ஆயன கையில பானாசர் என்ன பண்ணாரு, ஓர் ஒரு கையிலும் தமுரு துரு 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 டமுரு, அப்புறம் உடுக்க, அப்புறம் பல்வேறு வாத்திய கருவிகள், ஆயிரம் கையில ஆயிரம் வாத்திய கருவிகள் கொண்டு வாசிச்சார். வாசிச்சு மகாதேவரை சந்தோஷப்படுத்தினார். ஆயிரம் கையில ஆயிரம் வாத்திய கருவிகள் கொண்டு வாசிச்சு மகாதேவரை சந்தோஷப்படுத்தினாரு. மகாதேவரும் அவர் முன்னாடி வந்து, ஓ பானாசுரா, இப்படி எல்லாம் நீ வந்து என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டியே, உனக்கு என்ன வரம் வேணும்? அப்ப பானாசுரன் கேட்டா, எப்ப நீ என் பக்கம் இருக்கணும், எனக்கு எதுனாலும் எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணணும், எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நீங்க எனக்காக ஃபைட் பண்ண வரணும்னு. யா ஓகே, அப்படி ஆகட்டும். மகாதேவரும் ஆசீர்வதிச்சார் பானாசுரனை, அப்படி ஆகட்டும். பானாசுரா பலி மகாராஜாவுடைய பையன். பலி மகாராஜ் 100 பசங்க இருந்தாங்க. பலி மகாராஜ் தெரியும் இல்லையா, பலி மகாராஜ். ஸோ பலி மகாராஜாவுடைய பையன் பானாசுரா. அது 100 பசங்கள்ல பலி மகாராஜ் 100 பசங்க, அதில் மூத்த பையன் பானாசுரன். பானாசுரனுக்கு 1000 கை இருந்தது. அதனால என்ன ஆச்சு அவனுக்கு, அகங்காரம். அகந்தையா, எனக்கு என்ன, யாருக்கு இருக்கு, எனக்கு தான் 1000 கை, மற்றவங்களுக்கெல்லாம் 2 கை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், விஷ்ணு கூட 4 கை தான் இருக்கு இல்லையா, விஷ்ணு கூட 4 கை தான், பாருங்க எனக்கு 6 கை, சாரி 1000 கை, சகசிரம் 1000 கை. அப்ப கர்வம் கொண்டு என்ன பண்ணா, பானாசுரன் போய் மலைகள்லாம் உடைப்பான். மலைகளை போய் இப்ப 1000 கைக்கு வேலை வேணும், 1000 கைக்கு வேலை வேணும். இப்போ என்ன பண்ணா, மலைகள்லாம் உடைச்சி சுக்கு நூறு ஆக்குவான், மரங்களை வேரோட முறிப்பான். அப்படி ஒரு இது பானாசுரனுக்கு, அப்படி ஒரு மமதை அகங்காரம். அப்போ ஒரு நாள் மகாதேவர்கிட்ட வந்தா, ஓ மகாதேவா, பிரபு, பூதநாதா, என்னப்பா என்ன, நீங்க எனக்கு 1000 கை கொடுத்துருக்கீங்க, இந்த 1000 கை வச்சு நான் சில டைம் உங்களுக்கு வந்து வீணை எல்லாம் வாசித்தேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் எனக்கு 1000 கைக்கு வேலை இல்லை, நான் யாருக்கூடயே சண்டை போடணும் போல இருக்கு, எனக்கு யாரையா போய் அடிக்கணும், 1000 கை இருக்குல்ல அதுக்கு வேலை வேணும், நான் யாரையாவது அடிக்கணும், எனக்கு நிகர சண்டை போட யார் இருக்கா, நீங்க தான், ஆனால் நீங்கள் பிரபு, நான் எப்படி இப்போ கூட சண்டை போட முடியும், அதனால யாருன்னு சொல்லுங்க, நான் யாருக்கூட இப்போ சண்டை போடணும். சம்டைம் வந்து சில அதீத சக்தி பெற்றுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துடும், இதுதான் அசுரத்தன்மை. உயரத்துக்குள்ள பிறப்பு, நல்லா படிச்சிருக்கிறது, ரொம்ப அழகா இருக்கிறது, சில திறன்கள், சில திறமைகள் இருந்தால் கர்வம் கொள்ளக்கூடாது, கர்வம் அகந்தையை கொள்ளக்கூடாது. ஆனால் பானாசுரனுக்கு என்னாச்சு, கர்வம் வந்துருச்சு. மகாதேவர் புரிஞ்சுக்கிட்டார், பானாசுரனுக்கு கர்வம் வந்துருச்சு. தென் மகாதேவர் சொன்னாரு, பானாசுரா கொஞ்சம் பொறுமையாரு, உனக்கு இப்போ கர்வம் இருக்கு, உன் கர்வம் எல்லாம் போகும், ஒருத்தர் வருவார், அவர் கூட நீ ஃபைட் பண்ணுவேன், உனக்கு உன்னை சந்திக்க வெகு சீக்கிரமாக ஒருத்தர் வருவார், அவர் கூட சண்டை போடும்போது உன் கர்வம் எல்லாம் பீஸ் பீஸ் ஆகிடும். சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி, யாருன்னு பார்த்துறேண்ணா, யாருன்னு பார்த்துடலாம். காத்திருக்கார் பானாசுரன் சண்டை போடுறது. இந்த பானாசுரனுக்கு அழகான ஒரு பொண்ணு, உஷான்னு ஒரு பொண்ணு, உஷா ரொம்ப அழகாக இருப்பாள். அந்த பொண்ணு ஒரு நாள் அந்த புறத்தில் தூங்கிட்டு இருந்தா, ராஜா அவருடைய அரண்மனையில் அந்த புறத்தில் தூங்கிட்டு இருப்போ, அவர் கனவுல ஒரு அழகான வாலிபன், யங் பாய், ஹேண்ட்ஸம், ரொம்ப அழகான ஒரு வாலிபன், நல்ல தாமரை இதழ் போல கண்ணு, நீண்ட மூக்கு, பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், நல்ல சுருள் கூந்தல், நல்ல ஒரு ராஜபுத்திரன், ஒரு ராஜகுமார். ஓ, அவ அப்படி கனவு கண்டு வெக்கப்பட்டு போனான். யாரு, உஷா. அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, உஷாவோட ஃப்ரெண்டு, அவ பேரு சித்திரலேகான்னு பேர், சித்திரலேகா. சித்திரலேகா அவ பேருக்கு தகுந்த மாதிரி சித்திரம்னா ஆர்ட் வரைகிறது. சித்திரலேகானா அவ ஒருத்தர் ஒரு ஒரு முறை பார்த்தா அப்படியே வரைவா. இப்ப காயத்ரியை பார்த்தா காயத்ரி அப்படியே வரைவா, குகனை பார்த்தா குகனை அப்படியே அப்படியே ஆஸ் இட் இஸ் மாற பார்க்க கூட வேண்டாம், நீங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா போதும், சித்திரலேகாட்ட போய் குகன் இப்படி இருப்பாருன்னு சொன்னா அப்படியே வரைவா. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் அவர். அது மட்டும் இல்லை, அவர் நிறைய மாயசக்தி, இந்த அசுரர்களுக்கெல்லாம் மாயசக்தி உண்டு, காற்றில் பறந்து போகிறது, தோன்றி மறையிறது, இந்த மாதிரி சக்தி படைத்தவள் சித்திரலேகா. அப்போது அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சவுடனே தன் தோழியான சித்திரலேகாவோட உஷா சொல்கிறா, நேற்று என் கனவில் ஒரு அழகான ஒரு ஆண்மகன் வந்தார். ஓ அப்படியா, சரி சரி நீ சொல்லு, நான் வரைகிறேன், எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். அப்படியா, சரி நான் சொல்கிறேன், நீ வரையறியா. அப்போ அவ சில, ஹரே கிருஷ்ணா, அவ சில அடையாளங்களை சொன்னா,
உஷா உஷா அடையாளங்கள் சொல்லும்போது சித்திரலேகா வரைய ஆரம்பிச்சா. சித்திரலேகா வரைய ஆரம்பிச்சோடனே நல்ல மலைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை இதழ் போல கண்ணு, இதெல்லாம் பார்த்துன்னு கிருஷ்ணா வரைஞ்சா. கிருஷ்ணா வரைஞ்ச உடனே உஷாவுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துருச்சு, கொஞ்சம் வெக்கம் பட்டுக்கிட்டா, அப்படியே முகத்தை மறைச்சிக்கிட்டா. ஆனா இவர் போலதான் இருந்தாரு, ஹரே கிருஷ்ணா, இவர் போலதான் இருந்தாங்க, ஆனா இவர் இல்லை. ஓ அப்படியா, சரி திரும்ப ஒருக்கா சொல்ல வரையறேன். இனி ஒருக்கா வரைஞ்சா அது ஏறக்குறைய ரசமையா பிரபு. யாரோ மியூட் பண்ணா, அன்மியூட் பண்ணா, அன்மியூட்ல இருக்காங்க. அப்ப என்ன நடந்தது, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணரை வரைஞ்சிட்டா, அப்போ அவளுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துச்சு. அப்ப அடுத்தது இனி ஒரு போட்டோ வரைஞ்சா, இனி ஒரு படம் வரைஞ்சா. அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் கூட வெக்கம் அதிகமாச்சு. அந்த அந்த அவள் அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் வெக்கம் அதிகமாச்சு. ஆனா ஏறக்குறைய இவர் போலதான் இவர் இல்லை. அது யாரு, யாருக்கு தெரியும்? கிருஷ்ணாவுடைய பையன் கரெக்டு, ஆனா அவர் இல்லை, சாம்பன் இல்ல, அனிருத் இல்ல, அனிருத் கிருஷ்ணாவுடைய பேர குழந்தை. கிருஷ்ணா முதல்ல வரைஞ்சப்போ உஷாவுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தர் வரைஞ்சா வெக்கம் அதிகரிச்சது. இப்ப அதுக்கப்புறம் இது யாரு, ரெண்டாவது யாரு? மன்மதனுடைய அவதாரம் பிரத்யும்னா. சோ பிரத்யும்னா கிருஷ்ணாவுடைய பையன், ருக்மணிக்கும் கிருஷ்ணாவுக்கும் பிறந்த குழந்தை. பிரத்யும்னா வரைஞ்சோடனே அவளுக்கு வெக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. இவர் போலதான் இருந்தா இவர் இல்லன்ட்டான். அதுக்கப்புறம் இனி ஒரு படம் வரைஞ்சா அதை பார்த்தோன்னே ஒரு கண்ணெல்லாம் மூடிட்டா, இவர்தான் அனிருத்தா. சோ அனிருத்தன் கிருஷ்ணாவோட பேர குழந்தை. கிருஷ்ணா கிருஷ்ணாவோட பையன் பிரத்யும்னா, பிரத்யும்னா பையன் அனிருத்தா. அனிருத்தன் வரைஞ்ச உடனே இவர் தான் வெக்கத்துல கண்ணெல்லாம் மூடிக்கிட்டான். அப்ப உஷா தன் யோக சித்தினால பார்த்தா, இவர் யாரு தெரியுமா, எனக்கு தெரியும் எங்க இருக்காருன்னு. உன் மனதை கவர்ந்த அந்த கல்வன், அந்த காதலன் எங்க இருக்கான்னு தெரியுமா, அவன் துவாரகையில் இருக்கிறான். சரி என்ன வேணும், இப்ப அவனை பாக்கணுமா நீ, அப்படின்னு இவளை தூக்கிட்டு போயிட்டான். உஷாவை கூட்டிட்டு போய் ஆகாச மார்க்கமா ரெண்டு பேரும், உஷாவும் சித்திரலேகம் ஆகாச மார்க்கமா துவாரகைக்கு வந்தாங்க. துவாரகையில ஒரு அழகான பட்டு மெத்தில அனிருத் தூங்கிட்டு இருந்தார். அனிருத் இளம் பாய், யங் பாய், ஹேண்ட்ஸம் பாய், கிருஷ்ணாவுடைய பேர குழந்தையில அப்படி ஒரு அழகு. கிருஷ்ணாவுக்கு 16108 மனைவி, நேற்று பேசிட்டு இருந்தான், 16108 மனைவி, ஒரு மனைவிக்கு 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 குழந்தைங்க. சோ இப்படி அன்லிமிட்டெட் கிருஷ்ணாவுடைய யது டைனஸ்டி. அப்ப அனிருத் தூங்கிட்டு இருந்தாங்க. அனிருத்தை பார்த்தோன்னே உஷாவுக்கு மேலும் அந்த வெக்கம் அதிகரிச்சது. சரி இப்ப என்ன பண்ணலாம், இவரை கட்டலோட தூக்கிடலான்னு அனிருத்தை அப்படியே தூக்கிட்டாங்க. அனிருத்தை தூக்கி நேரா உஷாவுடைய அந்த புறத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. தூங்கி எழுந்திரிச்சு அவர் பார்த்து, அவர் துவாரகையில் இல்ல, உஷாவுடைய அந்த புறத்துல இருக்க. அப்ப உஷாவுடைய அழகில் அனிருத்து வாங்கி போனாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க, ஊஞ்சல் விளையாடிட்டு, குளத்துல விளையாடி, அந்த புறத்துல ராஜாவுடைய அந்த புறத்துல அழகான அருவி இருக்கும், அப்புறம் தாமரை குளம் இருக்கும், ஊஞ்சல்லாம் இருக்கும், பூங்கா இருக்கும், நந்தவனம் இருக்கும், அப்படி எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க வேலைக்காரங்களா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு யாரு இது, ஏதோ ஒரு பையன் இங்க இருக்கானே, அதுவும் நம்ம இளவரசியார் கூட, இளவரசியாருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. எல்லா அரசர் பரசுலாம் பேசிட்டு நேரா பானாசுரன்ட்டு போனாங்க. ஓ ராஜா, எங்களை ஒண்ணு பண்ணிட்டாதீங்க, நாங்க ஒண்ணு காரணம் இல்ல, உங்க பொண்ணுடைய அந்த புறத்துல யாரோ ஒரு பையன் இருக்கான், நீங்க பாத்துக்கோங்க, நான் அப்புறம் சொல்லலன்னு எங்க மேல கோபப்படக்கூடாது. யார் இது, என் பெண்ணினுடைய அந்த புறத்துல ஒரு ஆண்மகனா. பானாசுரன் வந்தான். பானாசுரன் வந்து பார்த்தா உஷா அனிருத்தர் ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தேன். பிடிங்க அவனை, பிடிச்ச அவனை சிறைப்படுத்துங்க, அடைங்க சிறையில, அப்படின்னு கட்டளை விட்டான் காவலாளி. கொஞ்சம் பானாசுடைய வீரர்கள் அனிருத்தை பிடிக்க போனாங்க. பெரும் சண்டை நடந்தது. ஆனா ஒரு ஒரு கட்டத்துல அனிருத்தை அரெஸ்ட் பண்ணிடுவான் பானாசன். அனிருத்தை கைது பண்ணி சிறையில போட்டான். துவாரகையில காலையில் எந்திரிச்சு பாக்குறாங்க, அனிருத்தை காண ஊரு பூரா தேடுறாங்க, எங்க அனிருத்தை காண, அனிருத்தை காண. அப்ப நாரத மகரிஷி அப்படியே கீர்த்தனை பாடி வந்தாங்க. என்ன தேடுறீங்க எல்லாம், அனிருத்தை பாத்தீங்களா நீங்க? ஓ அனிருத்தா, இங்க தேடினா கிடைக்க மாட்டாருன்னு.
எப்படி கணிப்பாரு? அங்க பானாசுரன்ல சரி பண்ணி வச்சிருக்காரு. யதுக்களே நீங்க இப்ப அனிருத்ர தேன்னா கிடைக்க மாட்டாரு, நீங்க நேரம் அங்க போகணும். கிருஷ்ணாவுடைய சபையில வந்தாரு பிரபு, நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணா கேட்டாரு, நாரதரே என்ன விஷயம்? பிரபு உங்க பேர பையனை பானாசுரன் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கானார், ஒட்டுமொத்த யது சைன்யம். நாரத மகர்ஷி இந்த லீலையை பார்க்க ஆசைப்பட்டார், என்ன நடக்குது பார்க்கலாம் சீக்கிரம். அதாவது நாரதரை போன்ற பக்தர்களுக்கு கிருஷ்ணாவோட லீலைகளை சீக்கிரம் சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசை. அல்லது கம்சனை போய் தூண்டி விட்டாங்க, அப்புறம் எல்லா லீலையும் பண்ணுவார் நாரதர். அது எதுக்குன்னா கிருஷ்ணாவோட லீலைகளை பார்க்கறதுக்காக, கிருஷ்ணாவோட லீலைகளை மேலும் மெருகேற்றுவதற்கு, அதை பார்க்கறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு. அப்ப நாரதர் வந்து சொன்னாரு, எம்பெருமானே உங்க பேர குழந்தைய பானாசுரன் சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. கிருஷ்ணர் பலராமர் சாத்தியகீச்ச அபராஜிதா, சாத்தியகி யாராலும் யுத்தத்துல வெல்ல முடியாது. சாத்தியகி கிருஷ்ணா பலராமர் ஒட்டுமொத்த யது சைன்யம், குதிரைங்க யானைங்க பெரும் படைகளோட பானாசுரனை இடத்துக்கு வராங்க அவரை அட்டாக் பண்றது. இப்ப பானாசுரன் எதிர்பார்த்த மாதிரி அவர் ஃபைட் பண்றதுக்கு டைம் வந்துருச்சு. மகாதேவர் சொன்ன மாதிரி பெரும் சைன்யம், யது சைன்யம். ஸோ பானாசுரனுடைய அரக்கர்களை கிருஷ்ணா கொன்று குவிக்கிறார், அப்படியே பூபாரத்தை குறைக்கிற. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. அப்போ பானாசுரனுக்கு அடுத்து பயம் வந்துருச்சு, ஓஹோ நான் என்னமோ என் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் வருவார்னு பார்த்தா இந்த கிருஷ்ணன் வராரு. ஓ கிருஷ்ணர் பலராமன் வரணும், என் கூட யார் இருப்பா? எனக்கு ஏற்கனவே மகாதேவர் சொல்லியிருக்காரு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு. தன் மகாதேவர் கூப்பிட்டார், மகாதேவா நீங்க என் கூட சண்டை போட வரணும். இப்ப மகாதேவருக்கு தர்ம சங்கடமா நிலை, யாருக்கு எதிராக சண்டை போடணும்? கிருஷ்ணருக்கு எதிராக. ஏன்டா அவனுக்கு வரம் கொடுத்தோன்னு ஆயிடுச்சு. அசுரனுக்கு வரம் கொடுத்துட்டு இப்ப என்னாச்சு, கிருஷ்ணாவுக்கு எதிராக ஃபைட் பண்ணும். பானாசுரன் சொன்னாரு, அந்த கிருஷ்ணர்ட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்தணும், வாசுதேவட்டிருந்து. கிருஷ்ணா பானாசுரன் நோக்கி முன்னேறி போனா மகாதேவர் விடமாட்டேங்கிறார், கிருஷ்ணாவை பிளாக் பண்ற, பானாசுரன் கிட்ட நெருக்க விடமாட்டேங்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் கிருஷ்ணாவுக்கும் மகாதேவருக்கும் ஃபைட்டு. இது என்ன ஒரு ஆச்சரியம், தேவர்கள் ஆகாசத்திலிருந்து பாக்குறாங்க, இந்திரா சந்திரா வருணா அக்னி வாயு பிரம்மதேவ் எல்லாரும் பாக்குறாங்க. ஓ என்ன மகாதேவ் கிருஷ்ணர் கூட சண்டை போடுறாரா, என்ன ஆச்சரியம் இது? அவர் வைஷ்ணவானாம் யதா சம்பு, முதல் தரமான பக்தராச்சே, அவர் போய் பகவானுக்கு எதிராக ஃபைட் பண்றாரா, எல்லாம் ஆச்சரியம். என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்காங்க. பல்வேறு அஸ்திரங்கள் அப்படியே மலை மாலி பொறியிலார் மகாதேவர் கிருஷ்ணன் மேல. ஸோ கிருஷ்ணா எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கிறார். கிருஷ்ணாவுடைய சாரங்கம், கிருஷ்ணாவுடைய சாரங்கம் வில் எடுத்து அதில் அம்பு வச்சு இப்படி காது வரைக்கும் இழுப்பார். இந்த டக்குன்னு விட்டா அந்த ஒரு அம்பு 4, 8, 16, 64, 108, 1008, 10008 எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டார் மழை மாதிரி. கடைசியில் என்ன பண்ணுவார் மகாதேவர், மகாதேவர் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணா பானாசுரன் கிட்ட போக முடியல. மகாதேவ் பிளாக் பண்ற, கிருஷ்ணரை போக விட மாட்டேங்கிறார். பானாசுரன் கிட்ட நெருக்க விட மாட்டேங்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணாவை மகாதேவ் என்ன பண்ணாரு, சிவஜரன் ஒரு அஸ்திரம் போட்டார். சிவஜர அஸ்திரம் இருக்கு இல்லையா, அது பிரளய காலத்துல பண்றது, பூமியை அழிக்கக்கூடிய பிரளயம் ஏற்படுத்தக்கூடியது. அந்த அஸ்திரம் விட்ட உடனே அது பகவான் நோக்கி வந்தது, அது பூலி காலத்து நெருப்பு தகிக்கக்கூடியது. தென் கிருஷ்ணா என்ன பண்ணார், நாராயண ஜரன் ஒரு நாராயண அஸ்திரம் போட்டார். நாராயண அஸ்திரம் போய் சிவஜாஸ்திரத்தை தாக்க போனது, சிவாஸ்திரம் என்ன படிச்சு பயந்து போய் பகவான்கிட்டயே சரணடைஞ்சது. சரணடைஞ்சு பிரபு என்னை மன்னிச்சிருக்கேன், தெரியாம மகாதேவர் என்னை விட்டுட்டாரு, நான் உங்க பாதங்களை சரண் போகிறேன்னு அந்த அஸ்திரம் அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. கிருஷ்ணா பார்த்தாரு, மகாதேவர் இருக்கிற வரைக்கும் நான் பானாசுரனை தண்டிக்க முடியாது, ஒரு அஸ்திரம் போட்டார், அது தூங்கக்கூடிய அஸ்திரம், தூக்கம் வந்துடும். அந்த அஸ்திரம் போட்டோடனே நமக்கு பாகவதம் கேட்டோடனே தூக்கம் வருது இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி ஜெப மாலை எடுத்தோடனே தூக்கம் வரும், புஸ்தகம் படித்தா தூக்கம் வரும், பிரபுபாத் புஸ்தகம் படித்தா ஒரு தூக்கம் வரும், அப்புறம் பாகவதம் கேட்கும்போது தூக்கம் வரும், நான் ஜபம் பண்ணும்போது தூக்கம் வரும், ரசாயம் சாப்பிடும்போது மட்டும் தூக்கம் வராது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வரும் இல்லையா, சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஸோ என்ன பண்ணார் கிருஷ்ணா, தூக்கம் வர ஒரு அஸ்திரம் போட்டாரு, மகாதேவர் அப்படியே ரதத்தில் தூங்கிட்டார், ரதத்தில் தூங்கிட்டார். மகாதேவரை சைடில் பண்ணிட்டு கிருஷ்ணா பானாசுரன் நோக்கி போனார். பானாசுரன் பார்த்தா ஒரு பெரிய பர்வதம் போல, அப்படி ஒரு தேஜஸ் மின்னலை போல பிரகாசம். கிருஷ்ணா பார்த்தார் பானாசுரன் 1000 கை 1000 கையில வேல் ஈட்டி சூளம் வாலு கத்தி கதை என்னெல்லாம் கையில கிடைக்கதோ வச்சிருக்காங்களாம்.
பெரும் யுத்தம் நடந்தது கிருஷ்ணாவுக்கு பாணாசுரனுக்கு. ஆயிரம் கரங்கள்ல கொண்டு இப்பதான் பாணாசுரன் போய் உணர்ந்தான் தனக்கு ஆயிரம் கைக்கு வேலை வந்துருச்சு. மகாதேவர் சொன்ன மாதிரி ஆயிரம் கைக்கு வேலை வந்துருச்சு. அந்த ஆயிரம் கையில் உள்ள அஸ்திரங்கள் அப்படி மலையா போலிதான் கிருஷ்ணன் மேல. கிருஷ்ணா எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்குறார், இந்த அஸ்திரங்களை கொண்டு பீஸ் பீஸ் ஆக்குனார். அவனும் அஸ்திரங்களை மலையா பொழிறான். எஸ் என் மகாதேவர் சொன்ன மாதிரி இவர் தான் ரைட் பர்சன், என் ஆயிரம் கைக்கு வேலை, கிருஷ்ணா நான் உன்னை கொல்லா போட மாட்டேன் அப்படின்னு அஸ்திரங்களை மழையா பொழிற பாராசுரன். கிருஷ்ணா என்ன பண்ணாரு, அதெல்லாம் கவுண்டராக்ட் பண்ணி எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கிட்டார். தன் பாயினி சுதர்சன் எடுத்தார் கிருஷ்ணா, சுதர்சன் எடுத்து அப்படி விட்டார். சரசன சரன் போய் ஒரு கை கையா வெட்ட ஆரம்பிச்சது. டக் 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 டக்னு ஒரு கையா வெட்டி 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 ரெண்டு கை தான் இருந்தது. 998 கை வெட்டிட்டார். அடுத்து அவன் தலையை தான் வெட்டப்போ, அந்த சுதர்சனம் அவன் தலையை சீவ போச்சு. அதுக்குள்ள மகாதேவர் முடிச்சிட்டார். மகாதேவர் முடிச்சு பிரார்த்தனை பண்ணார், ஓ எம்பெருமானே கிருஷ்ணா கேசவா மாதவா, நீங்க பலி மகாராஜுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க அந்த வம்சத்துல யாரி கொல்ல மாட்டேன்னு, பிரகலாதருக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க இந்த பையனை மன்னிச்சு விட்டுருங்க, இவன் வீண் அவந்தை மமதை கர்வம் கொண்டு செருக்குட்டிருந்தான் அவனை மன்னிச்சிருங்க. பாணாசுரன் தன் தவறை உணர்ந்தார். தன் மகாதேவனுடைய பிரார்த்தனையினால அவருக்கு மகாதேவர் மாதிரி பக்தர்கள் பிரார்த்தனை செஞ்சார். அப்ப அசுரர்களுக்கு கூட பகவானுடைய அருள் கிடைச்சது. பகவானுடைய பக்தருடைய அனுகிரகத்தினால் மகாதேவனுடைய அனுகிரகத்தினால அதனாலதான் மகாதேவன் ரொம்ப கருணை வாய்ந்தவர். பூதங்கள் பிசாசுகள் யாருனாலும் அவர் அடைக்கலம் போல, அவர்கிட்ட பூதகணங்கள் பிசாசுகள் அதெல்லாம் அடைக்கலம் கொடுத்து அதையும் அந்த கோரமான உருவத்திலிருந்து விடுவிக்கிறார் மகாதேவ். அப்ப மகாதேவர் பிரார்த்தனை பண்ணதுனால பகவான் என்ன பண்ணாரு, பாணாசுரனை மன்னிச்சு விட்டார். பாணாசுரன் மன்னிச்சு விட்டோன்னே பாணாசுரனும் தன் தவறை உணர்ந்தாரு. அவரு பிரார்த்தனை பண்ணார், எம்பெருமானே நான் வீண் அகந்தையும் கர்வம் கொண்டு ஆயிரம் கை இருந்தனால் அகந்தை கொண்டு இருந்தேன், இந்த ஆயிரம் கையை உடைச்சிட்டீங்க, என் அகந்தையும் உடைச்சிட்டீங்க. ஆயிரம் கையை உடைக்கல கிருஷ்ணா, அவனுடைய அகந்தையை உடைச்சார். அகந்தை மமதை ஆ நான் ஆ பாணாசுரன் அயம் தி கிரேட் ஓ ரெண்டு கொம்பு மேல எல்லாம் கிருஷ்ணா பீஸ் பீஸ் ஆகிட்டேன். அண்ட் ஃபைனலி என்ன பண்ணாரு, அனிருத்ராவை ரிலீஸ் பண்ணி உஷா அனிருத்ரா கல்யாணம். உஷா அனிருத்ராவை கல்யாணம் பண்ணாங்க. மாதிரி பாணாசுரோட கையெல்லாம் கட்டான உடனே அவர் கிருஷ்ணாட மகாதேவ பிரார்த்தனை பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்து இன்னும் ஒரு அற்புதமான லீல, தேவர்கள்லாம் அப்படி ஆகாசத்துல பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி. கந்தர்வர்கள் அழகா பாடுறாங்க இசை கருவியெல்லாம் வச்சுட்டு. ரம்பா ஊர்வசி தேவர் தேவமங்கையெல்லாம் அப்சரெல்லாம் நடனம் ஆடுறாங்க. சாரலோக வாசிக சித்தலோக வாசிகள் மகரலோக தபோலோக வாசிகள்லாம் வேத மந்திரம் துதித்து பாடுறாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. ஸோ இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லா உஷா அனிருத்தர் மேரேஜ் நடந்து அங்கே துவாரையை கமிச்சு வச்சாங்க. நிறைய சீர்வரிசைகளோட யானைங்க குதிரைங்க பெரிய சீர்வரிசைகளோட கிருஷ்ணா பலராம் சாத்திகை எல்லாம் பெரும் சைன்யங்களோட ரொம்ப அழகான ஒரு லீலை. இது மாதிரி பக்தர்கள் பகவத் கதைகளை பாடி பேசியும் வேற ஒன்றும் இல்லை. இப்போ மைண்டு வேற ஏதாவது திங்க் பண்ணுமா இல்லையே, பிரபுபாத் என்ன பண்ணாங்க நம்மளை கிருஷ்ண கான்சியஸ்ல என்கேஜ் பண்றாரு. இப்போ பாணாசுரன் கதை பேசும்போது அடுத்து என்ன நடந்தது, அடுத்து என்ன நடந்தது, கிருஷ்ணா மகாதேவர் ஃபைட் பண்ணாங்களே அப்போ என்ன நடந்தது, இப்படி வந்து இதுதான் பரிஷித் மகாராஜ். பரிஷித் மகாராஜ் அப்படியே அதில் உள்ள போய் அடுத்தடுத்து கேட்டுட்டே இருக்கார் கண்டினியூஸா 7 days நான் ஸ்டாப். நம்மெல்லாம் அப்படியே கொஞ்சம் டைம் பார்க்க ஆரம்பி இல்லையா. ஸோ பரிஷித் மகாராஜ் அதை என்ஜாய் பண்ண அனுபவிச்சார். அதனால இது வந்து ஆற்றில் இருக்கிற போல அது எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணிடும். ஒரு பக்தன் செயற்கையான முறையில் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, செயற்கையான முறையில் எதையும் பண்ண முயற்சிக்க வேண்டியது. நான் எப்படி என் மனசை கட்டுப்படுத்துறது, நான் எப்படி என் புத்தியை கட்டுப்படுத்துறது, நான் எப்படி புலன்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னு செயற்கையாக சிரமம் மேற்கொள்ள, சிரமம்னா கடினம், சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது பக்தியை ஒழுங்காக பயிற்சி பண்ணிட்டு இருந்தாலே பிரபுபாத் சொல்லி கொடுத்த மாதிரி ஜெப பண்ணுறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. சாட்டிங் அப்புறம் புரோபா புஸ்தகம் வாசிக்கிறது, ஜபம் மனதை ஒருநிலைப்படுத்தும், புரோபா புஸ்தகம் புத்தியை ஒருநிலைப்படுத்தும், சேவை ஆத்மாவுக்கு சந்தோஷம் ஆத்ம திருப்தி. ரைட், ஹரே கிருஷ்ணா ஜெய ஸ்ரீ பிரபு.